டெஸ்ட் டியூப் பேபி ஐவிஎஃப் மூலமாக எவ்வளோ தான் நம்மளுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் இருந்தாலும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐவிஎஃபில் வந்துட்டு நம்மளுக்கு நெகட்டிவ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குதுங்க. இதில் ரிப்பீட்டட் ஐவிஎஃப் ஃபெயிலியர்ஸ் எப்போது அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா 3 or more times வந்துட்டு ஐவிஎஃப் பண்ணியும் நம்மளுக்கு வந்து பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் வராதவங்களும், இல்லை ஒன்ஸ் பாசிட்டிவ் வந்தும் அடுத்து மிஸ்கேரேஜ் ஆனவங்கள தான் ரிப்பீட்டட் ஐவிஎஃப் ஃபெயிலியர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதற்கான மெயின் காரணங்கள் என்னவாக இருக்கும், ஒன்று எம்ப்ரியோவாக இருக்கும், இல்லாட்டி யூட்ரஸில் ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ இந்த ரிப்பீட்டட் ஐவிஎஃப் ஃபெயிலியர்ஸ்க்கு வந்துட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நான் டாக்டர் சவிதா அசோக், சக்தி கருத்தரிப்பு மற்றும் டெஸ்ட் டியூப் பேபி சென்டர். எங்களோட மற்ற வீடியோஸ்க்கு சக்தி ஃபர்டிலிட்டி அப்படின்ற யூடியூப் சேனலில் இருக்க பிளேலிஸ்ட்டை பாருங்கள். உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் ஐவிஎஃபோட சக்ஸஸ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 40-50%. ஸோ மீதி 50% வந்து ஃபெயிலியரும் வரலாம். ஸோ அந்த ஃபெயிலியருக்கான மெயின் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட எம்ப்ரியோவாக இருக்குங்க. ஏன்னா எம்ப்ரியோ வந்து ஆரோக்கியமாக இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபெயிலியர் வரும். இல்லை அப்படின்னா யூட்ரஸில் வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம், யூட்ரைன் ரிசப்டிவிட்டி கரெக்டாக இல்லாமல் இருக்கலாம். அப்படி இருந்தாலும் நம்மளுக்கு ஐவிஎஃபில் வந்துட்டு ஃபெயிலியர் வருங்க. ஸோ ஐவிஎஃபில் வந்துட்டு நம்ம நல்லா சக்ஸஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஐவிஎஃப்க்கு போகிற மாதிரி பிளான் இருந்துச்சுன்னா ரொம்ப சீக்கிரமே போய்க்கோங்க. ஸோ டைம் டிலே ரொம்ப பண்ணாதீங்க. ஏன்னா நம்மளோட ஏஜ் வந்து ரொம்ப அட்வான்ஸ் ஆக ஆக நம்ம முட்டைப்பையில் இருக்க முட்டையோட ஆரோக்கியமும் கம்மியாகுது, அதே மாதிரி எண்ணிக்கையும் கம்மியாயிடுங்க. ஸோ ஆரோக்கியம் கம்மியாகும் போது பார்த்திங்கன்னா ஜெனட்டிக் மெட்டீரியலில் உள்ள நம்மளோட எக்ஸில் வந்து ஏதாவது ப்ராப்ளம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதன் மூலமாக பார்த்திங்கன்னா எம்ப்ரியோஸ் வந்து நல்லா ஃபார்ம் ஆனாலும் நம்ம ஒன்ஸ் அந்த எம்ப்ரியோவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அது வந்து மிஸ்கேரேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த தப்பு பண்ணாதீங்க. அடுத்து ஸ்பெர்மோட சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எப்படியோ அதே மாதிரி தான் மேல்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் ஆக ஆக ஸ்பெர்மில் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டேஷன் ரொம்ப ஜாஸ்தி ஆகுது. ஸோ ஆரோக்கியமான ஜீனில் வந்து உள்ளே இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வந்து அகெயின் ரிப்பீட்டடாக நம்மளுக்கு ஃபெயிலியர்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குங்க. ஸோ எம்ப்ரியோட குவாலிட்டி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி கிரேடிங் அப்படின்றதும் ரொம்ப முக்கியங்க. ஸோ கிரேட் 7 இருக்கிறத நம்ம நல்லதாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் அப்படின்னா நல்ல சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட யூட்ரஸ் சைடில் இருக்க ப்ராப்ளமாக நம்ம வந்து சரி பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு யூட்ரஸு, ஓவரிஸு, டியூப்ஸு எல்லாமே நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஐவிஎஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரீ ஐவிஎஃப் ஹிஸ்டோ லேப்ரோஸ்கோபி கட்டாயம் பார்த்துருங்க. ஏன்னா அப்படி பார்த்தா தான் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா டியூப்பில் வந்து ப்ராப்ளம் இருக்கலாம், லைக் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கலாம், இல்லாட்டி பார்த்திங்கன்னா யூட்ரஸ்க்குள்ளே வந்துட்டு ஒரு சிஸ்டோ இல்லாட்டி ஒரு பாலிப்போ இல்லாட்டி ஒரு செப்டமோ இல்லை உள்ள நிறைய இன்ஃபெக்ஷன்ஸோ அந்த மாதிரிலாம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதெல்லாம் ஃபஸ்ட்டு கரெக்ட் பண்ணிடணுங்க. நிறைய பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா டியூபர் க்ளோசஸ் இருக்கும் டியூப்பில். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் ஸ்கேன்லேயோ எக்ஸ்ரேலையோ தெரியாது. ஸோ உள்ளே போய் பார்க்கும்போது தான் டியூப்பில் வந்து அந்த ப்ராப்ளம் இருக்கிறது தெரியுங்க. நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா மைல்டாக சாக்லேட் கட்டியும் இருந்திருக்கு. நிறைய பேத்துக்கு பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் அப்படின்றதும் இருந்திருக்கு. ஸோ டியூப்ஸு ஓவரிஸ்லாம் வந்துட்டு ஒட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்குங்க. ஸோ அந்த இன்ஃபெக்ஷன்லாம் ஒன்ஸ் வந்துட்டு நீங்கள் ஆன்டிபயோட்டிக் எடுத்துகிட்டு கிளியர் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஐவிஎஃப் போனோம் அப்படின்னா இன்னுமே நம்மளுக்கு சக்ஸஸ் நல்லாவே இருக்கும். இதெல்லாம் தாண்டி குவாலிட்டியும் நல்லாயிருக்கு, இன்ட்ரெஸ்ட்டும் எந்த ப்ராப்ளமும் இல்லை, பட் ரிப்பீட்டடாக ஃபெயிலியர் ஆகிறவங்களுக்கு அடுத்தடுத்து என்ன டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத நான் இதில் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நமக்கு டெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்டோமெட்ரியல் ரிசப்டிவிட்டி அரே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ எந்த டைம் பீரியடில் வந்துட்டு உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் உங்களோட கர்ப்பப்பை வந்து மேக்ஸிமமாக தாங்குகிற கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்றத சொல்கிறது தான் இந்த எண்டோமெட்ரியல் ரிசப்டிவிட்டி அரே அப்படின்ற டெஸ்ட்டுங்க. ஸோ விண்டோ பீரியட் வந்து எப்போ நம்மளுக்கு ஓப்பன் ஆகும் அப்படின்றத அந்த டெஸ்ட் ரிப்போர்ட் வந்து க்ளீனாக சொல்லிடுங்க. இதில் வந்து பார்த்திங்க உங்களுக்கு எண்டோமெட்ரியம் வந்து எப்பயும் போல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு தயாராக வைக்கிற மாதிரியே ரெடியாக வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த டிஷ்யூஸில் வந்து கொஞ்சமாக பயாப்சிக் எடுத்து உங்களுக்கு ரிசப்டிவிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம செக் பண்ணுவோங்க. இதை தான் நம்ம எரா டெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த எரா டெஸ்ட்டு பண்ணிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு டே 13 டே 14 இல்லை டே 15 இல்லையா எப்போ வந்து ரிசப்டிவிட்டி நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு அடுத்த சைக்கிளை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோங்க. ஸோ அப்படி பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் சான்சஸை வந்து நம்ம அதிகப்படுத்தி கொடுக்கலாம். அடுத்து செகண்ட் ஆப்ஷன் வந்து லேசர் டெக்னிக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எம்ப்ரியோஸில் வந்து ப்ராப்ளம் இருக்குது, கரெக்டாக போய் அதை ஒட்டி வளர மாட்டேங்குது, கர்ப்பப்பையில் ப்ராப்ளம் இருக்க மாதிரி இல்லை அப்படின்னா எம்ப்ரியோஸை வந்து லேசர் டெக்னிக் மூலமாக வந்துட்டு கரெக்ட் பண்ணிவிட்டு அந்த எம்ப்ரியோஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் இன்னும் கொஞ்சம் சக்ஸஸ் ரேட்டை நம்ம அதிகப்படுத்தி கொடுக்கலாம். அடுத்து தேர்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா யூட்ரைன் ரிசப்டிவிட்டி அண்ட் யூட்ரைன் லைனிங் வந்து கரெக்டாக வராதவங்களுக்கு அடுத்து சில டேப்லெட்ஸு, சில இன்ஜெக்ஷன்ஸ்லாம் கொடுக்கலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா காலனி ஸ்டிமுலேட்டிங் ஃபேக்டர், பிஆர்பின்னு சொல்லுவோம், அந்த பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா ஃபேக்டர்,
அடுத்து ஹெப்பாரின்ஸு, இம்யூனோக்ளோபின்ஸு, ஸ்டீராய்ட்ஸு. ஸோ இந்த மாதிரி இன்ஜெக்ஷன்ஸ் அண்ட் டேப்லெட்ஸ் கொடுக்கும்போது உங்களோட யூட்ரைன் ரிசப்டிவிட்டி வந்துட்டு இன்னுமே ஜாஸ்தியாகும். அடுத்தது ஃபோர்த் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா யூட்ரைன் ஸ்க்ராச்சிங்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு கத்திடர் மட்டும் உள்ளார செலுத்தி நம்ம கர்ப்பப்பையில் வந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்க்ராச் மாதிரி ஒன்று பண்ணிடுறதுங்க. அப்படி ஸ்க்ராச் பண்ணும்போது நியூ பிளட் வெசல்ஸ் வந்து அங்கே உருவாகி இன்னுமே உங்கள் யூட்ரைன் ரிசப்டிவிட்டியை வந்து அதிகப்படுத்தும். ஸோ நம்ம மாக் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஜஸ்ட்டு கத்திட்டர் உள்ளே ஈஸியாக போகுதா அப்படின்னு பார்க்கும்போதே இந்த யூட்ரைன் ஸ்க்ராச்சிங்கை வந்து பண்ணிட்டு அதுக்கு அடுத்த சைக்கிளில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் இன்னும் கொஞ்சம் ரிசப்டிவிட்டி நல்லாயிருக்கும். அடுத்தது ஃபிஃப்த்து வந்து பார்த்தீங்கன்னா மெட்டர்னல் ஏஜ். ஸோ நான் சொன்ன மாதிரி மெட்டர்னல் ஏஜ் ஃபேக்டர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. ஏன்னா ஏஜ் வந்து கர்ப்பப்பைக்கு மட்டும் இல்லை நம்மளோட யூட்ரஸ்க்குமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஏஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும்போது நம்மளோட முட்டையோட ஆரோக்கியம் எவ்வளோ நல்லா இருக்குமோ அதே மாதிரி நம்மளோட யூட்ரைன் ரிசப்டிவிட்டியும் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு எவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணுறோமோ அவ்வளோ நல்லது. ஸோ ஐவிஎஃப் தான் நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சீக்கிரமே அந்த ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜருக்கு போயிடுங்க. அடுத்தது சிக்ஸ்த்து வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு மெடிக்கல் கண்டிஷன் இருக்குது, லைக் ஹைப்பர் டென்ஷன் இருக்குது, இல்லாட்டி டயபெட்டிக் இருக்குது, இல்லாட்டி கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியாக இருக்குது, இல்லை வேறு ஏதாவது ஜெனட்டிக் டிசார்டர்ஸ் இருக்குது, இல்லை நீங்கள் ரொம்ப ஒபீஸாக இருக்கீங்க, வெயிட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு அதெல்லாம் நம்ம கரெக்ட் பண்ணணுங்க. ஏன்னா இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ்லாம் இருக்கும்போது நம்மளுக்கு வந்து கட்டாயமாக யூட்ரைன் ரிசப்டிவிட்டி அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்காது. ஸோ லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு டிசீஸ் இருந்துச்சுன்னா அதை ஃபஸ்ட்டு ட்ரீட் பண்ணிடுங்க. அண்ட் நீங்கள் ஒபீஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட வெயிட்டை வந்து கரெக்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களோட ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஸோ வெயிட் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்னொரு விஷயம், ஐவிஎஃப்க்கு நீங்கள் டிசைட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து பண்ண வேண்டியது இல்லைன்னா உங்களோட லைஃப் ஸ்டைலை வந்து மாடிஃபை பண்ணிவிட்டு டெய்லி ஹெல்த்தி டயட்டாக நீங்கள் எடுத்துக்கணும். அண்டு ஹாஃப் அன் ஹவர் வந்துட்டு நீங்கள் டெய்லி நடக்கணுங்க. நடக்க நடக்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட முட்டையோட ஆரோக்கியமும் நல்லாயிருக்கும், அதே மாதிரி யூட்ரஸ்க்கு வந்து போல பிளட் சப்ளையும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கர்ப்பப்பை தாங்குகிற தன்மையும் ரொம்ப நல்லாயிருக்குங்க. ஸோ இந்த ரிசப்டிவ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு இதெல்லாம் கட்டாயம் செஞ்சு பாருங்கள். டெய்லி ஒரு ஹாஃப் அன் ஹவர், ஹாஃப் அன் ஹவர், காலையில் ஒரு ஹாஃப் அன் ஹவர், ஈவினிங் ஒரு ஹாஃப் அன் ஹவர். ஸோ 1 hour மேக்ஸிமம் நீங்கள் நடந்தீங்க அப்படின்னாலே பிளட் ஃப்ளோ நல்லா இன்க்ரீஸ் ஆகும்போது கட்டாயமாக ரிசப்டிவிட்டியும் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அடுத்த 7th இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் கொடுக்குற மெடிகேஷன்ஸை கரெக்டாக எடுத்துக்கோங்க. அவங்க வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்துட்டு உங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாமே நம்ம உடம்புல இருக்கிற ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு கம்மி பண்ணிவிட்டு அந்த வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் கழிவு எல்லாத்தையும் வெளியே ஏற்றிட்டு நம்மளுக்கு ஹெல்த்தியான வந்துட்டு பூஸ்டப் பண்ணுறதுக்காக கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மெடிக்கேஷன்ஸில் நீங்கள் கரெக்டாக கண்டினியூ பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து 8th வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஜிடி ஆர் பிஜிஎஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ப்ரீ இம்ப்ளான்டேஷன் ஜெனட்டிக் டயக்னோசிஸ் ஆர் ஜெனட்டிக் ஸ்க்ரீனிங் சொல்லுவோம். அதாவது ஃபேமிலியில் உங்களுக்கு வந்துட்டு ஃபேமிலியில் வந்துட்டு ஜெனட்டிக் டிஸார்டர்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா ஒன்ஸ் எம்ப்ரியோஸ் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ஒரே ஒரு பிளாஸ்டோமியர், ஒரே ஒரு செல்லை மட்டும் எடுத்து அந்த எம்ப்ரியோவில் வந்து ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறது தான் இந்த ஜெனட்டிக் ஸ்க்ரீனிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த ஜெனட்டிக் ஸ்க்ரீனிங் மூலமாக குரோமோசோமல் டிஸார்டர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை கரெக்ட் பண்ணிவிட்டு அந்த எம்ப்ரியோ வந்து இருந்தது அப்படின்னா அதை வந்து டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு வேறு நல்ல எம்ப்ரியோவை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் அப்படின்னா இன்னுமே சக்ஸஸ் வந்து நம்மளுக்கு அதிகப்படுத்தி கொடுக்க முடியுங்க. அடுத்தது வந்து லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ரியோ க்ளூ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது வந்து க்ளூ அப்படின்னா நம்ம தெரியும் பசை போய் ஒட்டுற மாதிரி. ஸோ எம்ப்ரியோஸை வந்துட்டு இந்த க்ளூவில் மெட்டீரியலில் வச்சுட்டு நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஸோ கர்ப்பப்பையில் போய் நல்லா ஒட்டிக்கும் அப்படின்றதும் ஒரு ரீசன்ட் ஸ்டடீஸ் வந்து இருக்குங்க. இதன் மூலமாகவும் நிறைய பேத்துக்கு வந்து சக்ஸஸ் கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி நான் சொன்ன இதெல்லாம் வந்து பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கட்டாயமாக வந்துட்டு ஏதாவது ஒன்றில் நம்மளுக்கு கிளிக் ஆகும். ஸோ ரிப்பீட்டடாக ஃபெயிலியர்ஸ் இருக்கவங்க மனம் தளர்ந்துட வேண்டாம், அடுத்தும் நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் கட்டாயமாக இந்த ப்ரொசீஜர்ஸை கண்டினியூஸாக பண்ணும்போது ஏதாவது ஒரு இதில் வந்துட்டு நம்மளுக்கு கண்டிப்பாக பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் கிடைக்கும்.